वेलकम टू एम हेच मैथ चैनल आराम वगुप्पुले मूनावु चैप्टर विहिदम मत्रुं विहिद समम पत्ती दा पाक्क पोरम सरिंगला इप्पो विहिदमना एन्ना अप्पडिंगरत पापोम इप्पो नींगा वीट्ल समैक्किरोम इल्लैंगला उंगलुक्कु ईसिया पुरियणुंगरदुक्काग सोल्रेन इप्पो वीट्ल नम्ब समैक्कुम्बोधु सापाडु वैक्किरोम इल्लैया अप्पो एन्ना पण्णुवोम ओरु टम्ब्लर अरिसिक्कु रेंडु टम्ब्लर तण्णि ऊत्तुवोम ओकेंगला अदावदु अरिसि அரிசியோட அளவு தண்ணீரோட அளவு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ ஊற்றுவோம் நாலு டம்ளர் ஊற்றுவோம் ஸோ அப்படின்னா 1:2 அதாவது விகிதம் 1:2 அப்படின்னு சொல்லுவோம் இப்போ 2:4 இப்போ இதே மூணு டம்ளராக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஊற்றுவோம் 6 நாலாக இருந்ததுன்னா 8 அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுதான் விகிதம் 1:2 2:4 இப்போ இந்த விகிதத்தை நம்ம பின்னமாக எழுதிக்கலாம் இந்த 1:2 1:2 அப்படின்னு எழுதினாலும் சரிதான் அப்படின் இது எப்படி எழுதுவீங்க 2:4 2:4 இப்போ இதை எப்படி எழுதலாம் 3:6 இதை 4:8 ஓகேங்களா இப்போ இந்த 1:2 இருக்குது இது 2:4 இதை அடிச்சு போடலாமா ஓ 2:2 2:2 4 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம் அதே மாதிரி 3:3 2:3 6 1:4 4 2:4 8 பாருங்க எல்லாத்தையும் சுருக்குனாலும் நம்மளுக்கு என்ன வந்துச்சு 1:2 ஓகேங்களா அப்படின்னா 1:2 சமான விகிதம் அப்படின்னா 2:4 அதாவது 1:2 சமான விகிதம்னா 2:4 3:6 4:8 அதாவது இந்த 1:2 ரெண்டால் பெருக்கணும்னா இது அடுத்தது 3 பெருக்கணும்னா 3:6 4 பெருக்கணும்னா 4:8 இதுதான் வந்து 1:2 சமான விகிதங்கள் ஓகேங்களா ஸோ விகிதம்னா என்னென்னு புரியுதா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா 1:2 ஓகேங்களா இப்போ பயிற்சி சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாயிடும் இப்போ பாருங்கள் பயிற்சி 3:1 ஃபஸ்ட்டு பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக ரூபாய் 3 ரூபாய் 5 உள்ள விகிதம் அப்படின்னு என்ன எழுதலாம் 3:5 இப்போ அடுத்தது 300 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் தான் விகிதத்தில் எழுத முடியும் அப்படின்னா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் ஓகேவா அப்படின்னா 3 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் வரும் 300 சென்டிமீட்டர் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் 300 இப்போ இதை பையில் எழுதணும்னா 300 / 200 இப்போ இது 0 அடிச்சிடலாமா அப்படின்னா என்ன வந்துச்சு 3:2 3:2 எழுதலாம் அப்படின்னா 3:2 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அப்படின்னா பாருங்கள் 5 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர் = 1 கிலோமீட்டர் அப்படின்னா 5 கிலோமீட்டர் அப்படின்னு எவ்வளோ வரும் 5000 மீட்டர் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் 5000 = 400 ஓகேங்களா இப்போ இதை பையில் எழுதலாமா எப்படி எழுதலாம் 5000 / 400 0 அடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ இதை 4 அடிக்க முடியும் அப்புறம் 2 அடித்தோம்னா 2:4 இங்கே 25 அப்படின்னா என்ன எழுதலாம் 25:2 அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 25:2 ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி மாற்றிக்கணும் ஓகேவா இப்போ 75 பைசாவுக்கும் ₹2 உள்ள விகிதம் 1 ரூபாயில் 100 பைசா இருக்குது அப்படின்னா 2 ரூபாயில் 200 பைசா அப்படின்னா 75:200 இப்போ இதை அடித்து போடலாம் எப்படி 75/200 அஞ்சா வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா என்ன வரும் 4:20 இதை 5 அடித்தோம்னா 5:25 அப்புறம் மறுபடியும் இதை என்ன பண்ணலாம் 5 அடித்தோம்னா 3:8 அப்படின்னா 3:8 அப்படின்னு வந்துடும் புரியுதுங்களா அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டரா அப்படின்னா 130/100 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர் இப்போ இந்த 0 அடிச்சிடலாம் மீதி என்ன இருக்குது 13:10 விகிதத்தை பையில் எழுதிக்கலாம் அப்படின்னா 13:10 அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சரி அடுத்தது விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்காது
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போனா ஒன்றாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போனா ஒன்று வரும், அப்போனா இது வந்து நம்மளுக்கு தவறு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மூணாவது சம் பாருங்கள், கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எளிய வடிவம்னா மேலையும் கிளையும் அடித்து போடுறது தான். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சம்மு எத்தனாவதுல மூணாவதுல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 15:20. இதை எப்படி எழுதலாம், பையில் 15:20. இப்போ இது அஞ்சாவது பாட்டில் அடிச்சிருந்தோம், 3:15, 4:20. அப்படின்னா இதனோட எளிய வடிவம் 3:4, அதாவது இங்கே 3/4 எழுதிக்கிட்டு இதை ஈஸ்டில் மாற்றிக்கோங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது சம்மு, 32:24. அப்படின்னா 32/24 அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போ 32 24 எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், நாலாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 8:32, 6:24. மறுபடியும் இதை ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா இன்னொரு 4:28, 3:26. மறுபடியும் அடிக்க முடியாது, அப்படின்னா 4/3. இப்போ இதை விகிதத்தில் எழுதுனா என்ன எழுதிக்கலாம், 4:3 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது மூணாவது சம் பார்த்திங்கன்னா 7:15. இது எப்படி எழுதலாம், 7/15. இப்போ இது ரெண்டு ஏதாச்சும் வாய்ப்பாட்டில் வருமா, வராது. ஓகேங்களா. இது ரெண்டு ஒரே வாய்ப்பாட்டில் வராது, அதனால் அடிக்க முடியாது. அப்படின்னா இது வந்து என்ன தான், இதனுடைய எளிய வடிவம் 7:15 தான். இதில் எந்த மாற்றமுமே இல்லை. அடுத்தது நாலாவது சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, 12:27 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இது எப்படி எழுதலாம், 12/27. இப்போ இது ரெண்டையும் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிச்சோம்னா வரும், 4:12, 9:3, 27. அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், 4/9. அப்படின்னா 4:9 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அஞ்சாவது சம் இங்கே போடுறேன். அஞ்சாவது சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, 75:100. அப்படின்னா 75/100. இப்போ இது அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா என்ன வரும், 2:10, இங்கே 0 போட்டுக்கிறோம். இதை அஞ்சால் அடித்தோம்னா 1:5, 25 மறுபடியும் அஞ்சால் அடித்தோம்னா 3:15, 4:20. அப்படின்னா என்ன வரும், 3/4. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், 3:4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள், நாலாவது சம் பாருங்கள், அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதத்தை சுருங்கிய வடிவில் காண்க. அப்படின்னா அகிலன் வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, 10 கிலோமீட்டர். சரிங்களா. அதுக்கு அடுத்தது செல்வி, செல்வி எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, 6 கிலோமீட்டர். ரெண்டு பேருமே 1 மணி நேரத்தில் தான். இதுக்கு உடைய இடையே உள்ள விகிதம் அப்படின்னா 10:6. இது எப்படி எழுதலாம், 10/6 அப்படின்னு எழுதலாமா. இதை ரெண்டால் அடித்தோம்னா 5, 3. அப்புறம் இதனுடைய சுருங்கிய வடிவம் போட்டாச்சு. அப்புறம் இதனுடைய விகிதம் என்ன வரும், 5:3. அதாவது அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் வந்து என்னது, 5:3. அதுக்கடுத்து அஞ்சாவது சம் பாருங்கள், ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம், ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5 மற்றும் ஓர் இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதம், அதாவது மிதிவண்டியினுடைய நிறுத்த கட்டணம் வந்து 5 ரூபாய். அடுத்தது இருசக்கர வாகனம், இருசக்கர வாகனத்துக்கு வந்து 15 ரூபாய். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, மிதிவண்டி தான். அப்படின்னா 5:15. இது எப்படி எழுதலாம், 5/15. 1:5, 3:15. அப்படின்னா இதை எப்படி மாற்றிக்கலாம், 1:3 அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்படின்னா மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்னது, 1:3. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் சிறுவர்கள் எனில், ஓகேங்களா, சிறுவர்கள் எனில். இங்கே அடுத்த ஃபஸ்ட் கொஷின், சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்கள், அப்படின்னா மொத்த மாணவர்கள் எத்தனை பேர், 50 பேர். நான் இங்கே எழுதுகிறேன், மொத்த மாணவர்கள். மொத்த மாணவர்கள்
50 பேர். அடுத்தது அதில் சிறுவர்கள் வந்து 30 பேர். ஓகேங்களா? இப்போ சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். அப்படின்னா சிறுவர்கள் வந்து 30 பேர், மொத்த மாணவர்கள் 50. ஸோ அப்படின்னா சிறுவர்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்படின்னா 30:50. இது எப்படி எழுதலாம்? 30/50. இப்போ 0:0 அடிச்சிடலாமா? அப்புறம் என்ன வரும்? 3:5. அடுத்து பாருங்கள், சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். ஸோ சிறுமிகள் கேட்குறாங்க, அப்போனா சிறுமிகள் நாம் தான் கண்டுபிடிக்கணும். 50 பேர்த்தில் 30 பேர் சிறுவர்கள்லாம், மீதி இருக்கிறவங்க சிறுமிகளா? அப்படின்னா 50ல் 30 கழித்தோம்னா மீதி இருக்கிறது சிறுமிகள், 20 பேர். அப்படின்னா சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கும், அப்படின்னா சிறுமிகள் எவ்வளவு? 20, மொத்த மாணவர்கள் 50. இது எப்படி எழுதலாம்? 20/50. 0:0 அடிச்சிட்டோம்னா மீதி 2:5. அடுத்தது பாருங்க, சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். சிறுவர்கள் எத்தனை பேர்? 30 பேர். அடுத்தது சிறுமிகள் எத்தனை பேர்? 20 பேர். இது எப்படி எழுதலாம்? 30/20. 0:0 அடிச்சிட்டா ஆன்சர் வந்து 3:2. அப்படின்னா சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் 3:2. புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சிகள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.